என்னுள் இருந்து என்னையும் இந்த உலகத்தையும் ஆளும் ஆதிகுருநாதனின் திருப்பாதம் பற்றி அனைத்து நோய்களுக்கும் விடிவு மனமே என்றும் அந்த மனத்தின் தீர்வே மருந்து என்றும் தலைப்பில் பேச உள்ளோம். இப்பொழுது சாலையில் கடந்து செல்லுகின்ற மனிதர்களில் 99 விழுக்காட்டினர் எதற்கு செல்லுகின்றோம் என்று தெரியாமல் எந்தவிதமான அலைச்சலோ எந்தவிதமான மன சிந்தனையோடோ ஓடுகின்றிருக்கிறார்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னப்பா வேலை ரொம்ப பிஸியா? ஆமாம்ப்பா நாய் பிஸி அப்படிம்பார். என்னன்னா, ஒரு நாய் ஒரு திசையை நோக்கி ஓடும், சிறிது நேரம் நிற்கும், திருப்பி வரும், அதுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை. மனிதர்கள் பணத்தை நோக்கி ஓடுகின்றார்கள். மனத்தை வெல்ல முடியாமல் பணத்தின் தீர்வே வாழ்க்கையாக நினைத்து ஓடுகின்றார்கள். சரி, இது மனிதனுடைய செயல்பாடு மட்டுமா? இல்லை, உணவினுடைய செயல்பாடும் மனிதனின் மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கின்றன. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, உலக நாடுகளின் உலகப்போர் வந்து 3வது உலகப்போர் வந்து முடிந்த பின்னாடி வெடிமருந்துகள் வெடிபொருட்கள் வந்து மீதமாயிடுச்சு உலக நாடுகளில். போர் வந்து நீண்ட காலம் நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி வெடிமருந்துகள் வந்து தயார் பண்ணாங்க. சரி, அந்த வெடிமருந்துகள் வந்து மீதமாயிடுச்சு, என்ன பண்ணுறது, உரங்களாக மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உரங்களாக மாற்றிட்டான். அப்போது அதை போட்டு தான் இப்போதைக்கு வந்து எல்லா காய்கறியும் அரிசியும் எல்லாமே விளையுது. அப்போது அந்த உரங்கள் வெடிமருந்துகளை சாப்பிடுகின்ற மனிதனுடைய மனம் வெடிக்கின்றன. அதனுடைய வெளிப்பாடு சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, இதய நோய், மூளையினுடைய இரத்த குழாய் வெடிப்பு, சிறுநீரகத்தில் கல், பித்தப்பையில் கல் என்று மனிதனுடைய உடல் நோயினுடைய கிடங்காக மாறிக்கொண்டு இருப்பது மட்டுமில்லாமல் அவனுடைய மனம் குப்பையாக கிழிந்து கொட்டி நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. அப்போது மனிதனுடைய மனத்தின் வழியே இவை எல்லாத்தையும் தீர்க்க முடியும். தன்னுடைய சிக்கல்கள் இது எப்படி நாம் சொல்லணும்னா, எளிமையான வழிமுறையில் சொல்லலாம். நாம் இருக்கிறோம், நம்மை சுற்றி ஒரு வட்டம் இருந்தோம்னா வட்டம் பெருசாக தெரியும். வட்டத்துக்கு வெளியில் நின்று உள்ளே எட்டி பார்த்தோம்னா வட்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்றது தெரிஞ்சிடும். இதுதான் சில ஒரு எளிமையான மனதை செம்மைப்படுத்துகின்ற முறை. அப்போது நம்ம வந்து வட்டத்துக்கு வெளியே வந்து அந்த சிக்கலிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்து அந்த வட்டத்தை எட்டி பார்த்தோம்னா வட்டம் சின்னதாக தெரியும், அந்த பிரச்சனை சின்னதாக தெரியும், எளிமையான தீர்வுகளை வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அப்போது இந்த தீர்வுகள் காண முடியாத நிலை எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்மளுடைய பெரியவங்க கிட்ட நம்ம பேசாததே இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியல. ஏன்னா பெரியவங்க வந்து அவங்களுடைய அனுபவசாலிகள். நாம் என்ன பண்ணுறோம்னா, நமக்கு நேரம் இல்லை, காலையில் எழுந்தோன்னு நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது, ராத்திரி வந்தோன்னு தூங்க வேண்டியதாக இருக்குது. இதில் மனுஷன் பார்த்திங்கன்னா 3 ஷிஃப்ட் வேறு வேலை செய்கிறான், 1 ஷிஃப்ட் இல்லை. அப்போது அவனுடைய ஷிஃப்ட்டு ஆகிட்டு வாழ்க்கையே ஷிஃப்ட் ஆகி போயிடுது. அப்போது அந்த நிலையிலிருந்து மாறினோம்னா மனசை வந்து சரிப்படுத்தணும். சித்தர்கள் சொன்னாங்க, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் என்று சொன்னாங்க. அப்போது மனமது செம்மையானால் மந்திரமே தேவையில்லை என்னும்போது, மனத்தை செம்மைப்படுத்துகின்ற வழிமுறையில் அமைதியான முறையை நம்மை நாம் கவனித்து கொண்டால் நம்மளுடைய மனத்தையும் நம்மளுடைய சிந்தனையும் சிந்தனையினுடைய தெளிவையும் கொண்டு அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் தீர்வு காண முடியும். அது வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் எளிமையாக சொல்லிட்டார், மனத்துக்கண் மாசிலநாதல்னு சொல்லிட்டார். மாசு என்பது அழுக்கு. மனசில் வந்து அழுக்கு வந்து சேர்க்கவே கூடாது, அப்போதைக்கு அப்போயே தூக்கி கிடாசிடணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செயல்பாடுகளை நாம் கூர்ந்து கவனித்தால் நம்மளுடைய அழுக்கு எங்கே சேருதுன்றது தெளிவாக வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அந்த அழுக்கையும் அதை வந்து வெளியேற்றுகின்ற தன்மையும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனசில் தான் இருக்குது. ஒரு சாதாரண சொல்வாடை வந்து உண்டு, கடன் இல்லாதவன் பணக்காரன், நோய் இல்லாதவன் பலசாலி. அப்போது நோய் என்பது முதலில் எங்கே தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனசில் தொடங்குது. அடுத்து எங்கே போகுதுன்னா, வயிற்றுக்கு வருது. மனசில் சிக்கலான உடனே நாம் என்ன பண்ணுறோம்னா, அடுத்து வயிற்றில் சிக்கல் வருது. சரி, வயிற்றில் சிக்கல் வந்தவுடனே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுவாசத்தில் சிக்கல் வருது. அதுக்கு அடுத்து அது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இயற்கை மிக தெளிவாக இதயத்தையும் மூளையையும் மிக பாதுகாப்பாக படைச்சிருக்கு. அப்போது அடுத்தது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமான சிக்கல் வந்தவுடனே நம்ம உடம்பில் இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்குது கேஸ்ட்ரிக்கு, அடுத்து அல்சர்,
இப்போ மனசு சரியில்லாதனால வயிறு சரியில்லாம போகுது, வயிறு சரியில்லாதனால நுரையீரல் சரியில்லாம போகுது, இது எல்லாம் சரியில்லாதனால அவனுக்கு இதயம் சரியில்லாம போகுது, ரத்த ஓட்டம் சரியில்லாதனால இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மூளையில வந்து பிரச்சனை வந்து உருவாகுது. இப்போ இந்த எல்லா சிக்கல்களுக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனசு. அப்போ நம்மளுடைய மனசை நாம் சரி செய்து நாம் நோயற்ற வாழணும்னாக்கா மனசை முதல்ல சரி பண்ணணும். அப்போ எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்த உடனே முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு வாய் குப்பிளிச்சுட்டு சிறிது நேரம் ஏதாவது ஒரு தெய்வத்தை நினச்சி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும். சரிப்பா தியானம் பண்ணிட்டோம், என்ன பண்ணலாம், உன்னோட வேலையை தொடர்ந்து செய். அதுக்கு அடுத்து ராத்திரி தூங்குற இல்லையா, அப்போ தூங்கும்போது அப்போ கொஞ்ச நேரம் நம்மை நாம் வந்து கவனிக்கணும். இதையே தான் வந்து என்ன பண்ணார்னா வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிஷி என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கால் நல்லா இருக்குது, கை நல்லா இருக்குது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது, ஜீவகாந்த ஓட்டம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். இது மருத்துவம். எப்படி சொன்னார்னா மனதிற்கான மருத்துவம். இதை சொல்லும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் நான் நல்லா இருக்கிறேன்ற எண்ணம் வந்து வரும்போது விஜய் சொல்வது போல ஆலிஸ்வில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது இது எல்லாமே வந்து மற்றவர்கள் மற்ற முறைகள் சொன்னாலும் அவை எல்லாம் ஒன்றே. நம்மளுடைய மனதை நாம் சரி பண்ணிக்கிட்டோம்னா நோயின்றி வாழலாம், சிறப்பாக வாழலாம், என்றென்றும் வாழலாம், நிலையாக வாழலாம். நன்றி.